ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாகு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கருப்பு உளுந்தில் இட்லி பொடி எப்படி அரைக்கலாம் நான் அது கூட என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்திருக்கேன் கறி லீஃபு ரெட் சில்லி அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் எள் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பல் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ தான் அதாவது வாணல் வந்து நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்த போட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்க கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வந்து ஒரு பருப்புன்னு சொல்லலாம் நமக்கு உடம்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க கருப்பு உளுந்தில் வந்து பொடியோ களியோ இல்லைனா கஞ்சி மாதிரியோ எப்படி வேணாலும் வச்சு குடிக்கலாம் இது நம்மளோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஒரு பருப்பு தான் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்வீட் ஐட்டமும் பண்ணலாம் கருப்பு உளுந்தில் கருப்பு உளுந்து களின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துட்டேன் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து வறுத்துட்ருக்கேன் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சைஸாக இருக்கிறதுனால சே அது சேம் டைமில் வறுப்பட்டுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு எள் வந்து போட்டு வறுக்கிறேன் இது வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது படப்படன்னு பொறிஞ்சு எடுக்கிற டைமில் நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் அதுக்கப்புறம் ரெட் சில்லி கறி லீஃப் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு வறுத்துக்க போகிறேன் அது கூடவே கல் உப்பு சேர்த்து வறுத்துக்க போகிறேன் இது கூட வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் சில்லி போட்டுருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அதனால் வந்து கொஞ்சோண்டு ஆயிலும் சேர்த்து நான் வந்து வறுத்துட்ருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் லேட் லைட்டாக சேர்த்து வறுத்துக்கிறேன் ரொம்பவே அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை நம்ம எந் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போது ரெட் சில்லி கரி லீஃபு அதாவது பூண்டு எல்லாமே நல்லா வறுப்பிட்ருச்சு இப்போது நான் எடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றில் வச்சுட்டு பவுடர் பண்ண போகிறேன் பவுடர் பண்ணியதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கருப்பு உளுந்து பொடி கொஞ்சம் கலராகவே இருக்கும் அதாவது கருப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து பொடி அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை